இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்கா மாதிரி இஸ்ரேல் மாதிரி ஹைடெக் தொழில்நுட்பங்களை வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம இன்னொரு கண்ட்ரியோட போருக்கு போக முடியும், அண்ட் இன்னொரு கண்ட்ரி மேலே நம்ம பாம்ஸை போட முடியும் அப்படின்றது மாதிரி, இது எதுவுமே தேவையில்லை, வெறும் நம்மக்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த மிசைல்ஸ் இருந்தாலே போதும் நம்ம அதே ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஈரானியர்கள் உலகத்துக்கு காட்டியிருக்காங்க. இதன் மூலமாக ICBMsக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜி அப்படின்றது ஷிஃப்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி தேதிக்கு உலக நாடுகள் எல்லாருமே ஸ்டெல்த்தியான ஏர்கிராஃப்ட்ஸு பாம்பர் ஃப்ளீட் அப்படின்ற அந்த ஒரு சைடு மட்டும் போகாமல் ICBMsஐ நியூக்ளியர் பெயிலோட மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் கன்வென்ஷனல் பெயிலோட எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு முறையில் இறங்கியிருக்காங்க. அதில் இந்தியாவாகிய நம்ம முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா சமீபத்தில் இந்தியா கிட்டேருந்து கிடைத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மாதிரி நம்மளும் நம்மளோட ICBM ஏவுகணைகளை கன்வென்ஷனல் பேயோட எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி. ஸோ இன்றைக்கான காலநொலியில் இதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், கன்வென்ஷனலாக நம்ம எக்ஸ்ப்ளோசிவ்ஸை ஒரு கண்ட்ரி மேலே போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதற்கு நம்ம பாமர் ஏர்க்ராஃப்டை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா பாமர் ஏர்க்ராஃப்டை நம்ம உருவாக்கி அதோட டெக்னாலஜிஸை போட்டு அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறமா பாமர் ஏர்க்ராஃப்ட் எல்லாத்தையும் டேக் ஆஃப் பண்ணி எதிரியோட ஏர்ஸ்பேஸுக்குள்ளே கொண்டு போய் எதிரி அதை சுட்டு வீழ்த்திட்டா பெரிய லாஸ்னு தெரிஞ்சும் நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து எதிரி மேலே பாம்ஸை போட்டு ரிட்டர்ன் வரோம். பட் இது எதுவுமே இல்லாமல் ஈரான் மாதிரியான ஒரு கண்ட்ரி 2000 கிலோமீட்டர் தள்ளி இஸ்ரேலில் இருக்கிற ரொம்ப ஹெவிலி ஃபோர்டிஃபைட், இங்கே இதுதான் கீவேர்டு, ரொம்ப ஹெவிலி ஃபோர்டிஃபைடான ஒரு ஏர்ஸ்பேஸ் மேலே ஹைப்பர்சானிக் ப்ரொஜெக்டைல்ஸை போட முடியுதுன்ற பட்சத்தில் எதற்கு பாமர்ஸை அமெரிக்காவும் இஸ்ரேலோ ரஷ்யாவோ பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற கேள்வியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா பாமர் ஏர்க்ராஃப்ட்லேருந்து நீங்கள் கன்வென்ஷனல் பெயிலோட டெலிவரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 100% அக்யூரசி அப்படின்றது கிடைக்கிது. ஒரு ICBMயோ இல்லை பலிஸ்டிக் ஏவுகணையோ நம்ம பயன்படுத்துகிறப்ப அதோட ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆக அதோட துல்லியத்தன்மை அப்படின்றது ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போகுது. இப்போது ரஷ்யர்கள் யுக்ரைன் மேலே பலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இஸ்கண்டர் மாதிரியான பலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்துகிறாங்கன்னா மெயினான காரணம் அதோட ரேஞ்ச் வந்து 350-500 கிலோமீட்டருக்குள்ளே லிமிட்டடாக இருக்கும். அதுக்குள்ளே மட்டும்தான் இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் 100% அக்யூரட்டாக பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாக்கி அழிக்குது மற்றும் அவங்களோட வேர் ஹவுசஸை தாக்கி அழிக்குது. ஆனால் இதே இது 2000-3000 கிலோமீட்டர் அப்படின்னு போகிறப்ப அதோட துல்லியத்தன்மை அப்படின்றது இங்கே கேள்விக்குறியாகுது. இன்னொரு மெயின் பாயிண்ட்டு, ஈரான் மாதிரியான ஒரு கண்ட்ரியை சுற்றி அமெரிக்க வான்படைத்தளங்கள் இருக்குது மற்றும் ஈரானோட வான் பரப்பையும் அமெரிக்கர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்ற பட்சத்தில் ஈரான் ஒரு ICBMயை ஏவுது அப்படின்னா அந்த ICBM எந்த நொடி ஏவப்படுது அப்படின்ற அந்த தகவல் இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவுக்கோ கிடைச்சிரும். ஸோ இஸ்ரேல் ஈரான்லேருந்து ஏவப்பட்ட அந்த ICBM ICBM நம்ம சொல்லக்கூடாது, மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல், அந்த மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் 2000 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் ஆகுன்ற பட்சத்தில் இஸ்ரேல் ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. 25 நிமிஷம் அவங்க கையில் இருக்குது. ஈரானோட டார்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேலோட F-35 விமானப்படை தளம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 25 நிமிஷத்துக்குள்ளே விமானப்படை தளத்தில் இருக்கிற எல்லா F-35ஸையும் அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க, அண்ட் 25 நிமிஷத்துக்குள்ளே அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாத்தையுமே தயார்படுத்தி வச்சு முடிஞ்ச அளவுக்கு இன்டர்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இவங்களோட எல்லா முயற்சியையும் தாண்டி ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் 30 அனுப்பிச்சாங்கன்னா அதில் ஒரு 15-10 இம்பேக்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் இம்பேக்ட் ஆகிற பலிஸ்டிக் ஏவுகணைகள்லையும் ஒரு 2-3 மட்டும்தான் துல்லியமாக டார்கெட்டில் போய் அடிக்குது, மிச்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுது. ஏன்னா பலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளைட் பாம் மாதிரியோ இல்லை அமெரிக்கன்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பங்கர் பஸ்டர் பாம்ஸ் அந்த மாதிரியோ ரொம்ப அக்யூரட்டாக இருக்காது. இதுதான் மேட்ரு. இதனால தான் ICBMsஐ என்ன தான் அது ஒரு கேப்பபிலிட்டி கொடுக்குது உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அப்படின்னாலும் பாம்பிங் ரோலுக்கு துல்லியமாக அடிக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் எல்லோரும் ஃபைட்டர் ஜெட்ஸையும் பாம்பர்ஸையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஈக்குவேஷன் புதுசாக கிளம்பி இருக்குது. இப்போ இந்தியாவோட எதிரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாகிஸ்தானை சொல்கிறோம், சீனாவை சொல்கிறோம். பாகிஸ்தானுக்கு சமீபத்தில் நம்ம கொடுத்த அடியில் துருக்கி பதறி போய் பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. துருக்கியோட ட்ரோன்ஸ் தான் இந்தியாவுக்குள்ளே பறந்து வந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் துருக்கி மாதிரியான ஒரு கண்ட்ரி இன்றைக்கி ட்ரோனோட நிறுத்தாமல் அவங்களோட வார்ஷிப்பையோ இல்லை அவங்களோட சோல்ஜர்ஸையோ இல்லை அவங்களோட வெப்பன்ஸையோ நாளைக்கு பாகிஸ்தானுக்கு டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்றப்ப துருக்கியை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் கிடையாது. இஸ்ரேல் மாதிரி நம்ம துருக்கிக்கு எதிராக அவங்களோட போர் விமானங்கள் அனுப்பி பாம்ஸை போட்டுட்டு வர முடியாது.
ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு சொல்யூஷன் வருது. அதுதான் நம்மளோட அக்னி ஐசிபிஎம்ஸ் எல்லாத்தையும் கன்வென்ஷனல் ட்ரோனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. அக்னி அப்படின்ற பிளாட்ஃபார்மை நம்ம எதிர்க்கு வச்சுருக்கோம், நியூக்ளியர் பெயிலோட் டெலிவரிக்கு மட்டும்தான் வச்சுருக்கோம். கன்வென்ஷனல் பெயிலோட் டெலிவரிக்கு அக்னி கிடையாது. அதற்கு கீழே இருக்கிற பிருத்திவியோ இல்லை பிரளை மாதிரியான பலிஸ்டிக் ஏவுகணையோ தான் நம்ம கன்வென்ஷனல் ரோலுக்கு வச்சுருக்கோம். பட் 8000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற இந்த அக்னி ஐசிபிஎம்மை ஒரு 5 டன் வாரட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கன்வென்ஷனல் டெலிவரியை நம்மளால் தூக்கி மேலே போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு ஃப்யூச்சரில் பாகிஸ்தான் மேல் நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸுக்கு துருக்கி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் துருக்கி மேலே நம்மளால் தாக்குதல்களை நடத்த முடியும். நம்மளோட எந்த ஃபைட்டர் ஜெட்ஸையும் பயன்படுத்தாமலே வெறும் ஐசிபிஎம்ஸை வச்சு மட்டுமே நம்மளால் பண்ண முடியும். பதிலுக்கு துருக்கி நம்மளை தாக்கணும் அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட ஐசிபிஎம்ஸ் கிடையாது. ஸோ அவங்களும் ஃபைட்டர் ஜெட் எடுத்துகிட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வர முடியாது. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு எட்ஜ் ஒன்று கிடைக்கிது இல்லையா ஐசிபிஎம்ஸை கன்வென்ஷனல் ரோலுக்கு பயன்படுத்துறதுக்கு. ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன்படி இந்தியா தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக இருக்குது ஐசிபிஎம்ஸ் எடுத்து அதை நியூக்ளியர் ரோலுக்கு பதிலாக கன்வென்ஷனல் ரோலுக்கு மாற்றுறதுக்கு. இப்போது உலகத்தில் இருக்கிற நாடுகள் கோல்டு வார் டைமில் பாம்பர் ஏர்க்ராஃப்டை தான் அணு ஆயுதத்தை போடுறதுக்கு அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பர் ஏர்க்ராஃப்ட் நியூக்ளியர் பெயிலோட் டெலிவரிக்கு தேவையில்லை, ஐசிபிஎம்ஸ் இருந்தாலே போதும். ஐசிபிஎம்ஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ் தேன் பாம்பர் ஏர்க்ராஃப்ட்ன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா பாம்பர் ஃப்ளீட்டோட ஸ்ட்ரென்த்தை எல்லாருமே கம்மி பண்ணிட்டாங்க. அதை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணல, ஸ்ட்ரென்த்தை தான் கம்மி பண்ணாங்க. ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி அதை கன்வென்ஷனல் ரோலுக்கு வச்சுட்டாங்க. நியூக்ளியர் ரோலுக்கு வந்து ஐசிபிஎம்ஸ் தான் செட் ஆகும்னு சொல்லி அப்படி மாறிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வருங்காலத்தில் நமக்கு இந்த அக்யூரசி மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கண்ட்ரிக்கும் பாம்பர் ஏர்க்ராஃப்ட் தேவையில்லை. அமெரிக்கர்கள் மாதிரி B-2ஸை உருவாக்கணும்னு அவசியம் இல்லை, இஸ்ரேல் மாதிரி ஸ்டெல்த்தியான F-35ஸை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, ரஷ்யர்கள் மாதிரி ஹெவி பாம்பர் ஏர்க்ராஃப்ட்ஸை உருவாக்கி நம்ம மாசான நம்பர்ஸில் நிறுத்தி வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை, அண்ட் அதை பாதுகாக்கணும் அப்படின்ற தலைவலியும் இல்லை. நம்ம நம்மளோட டெரிட்டரிக்குள்ளே இருந்துட்டு எந்த கண்ட்ரி நமக்கு எதிராக வாலாட்டுறாங்களோ அந்த கண்ட்ரியோட இராணுவ நிலைகள் மேலேயோ இல்லை அந்த கண்ட்ரி பாகிஸ்தானுக்கு வெப்பன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வெப்பன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வேர் ஹவுஸ்லேயோ நம்மளால் பாம்ஸை போட முடியும் மினிமல் ரெஸ்பான்ஸோட. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அப்ரோச் அப்படின்றது வருங்காலத்தை மாற்றும்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதற்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அக்யூரசி. மற்றும் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை நம்ம ஏவுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பலிஸ்டிக் ஏவுகணை எல்லாரும் முன்னாடி மறைஞ்சிட்டுலாம் போகாது. ஒரு B-2 ஸ்டெல்த் பாம்பர் மாதிரி லான்ச் பண்ண உடனே எதிரிகளோட சேட்டலைட்ஸ் அதை பிக் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், துருக்கிக்கு எதிராக லான்ச் பண்ணுறோம்னா அமெரிக்கன் சேட்டலைட்ஸ் அதை பிக் பண்ணிடும், துருக்கிக்கு வார்னிங் முன்னாடியே போயிடும். ஒரு 25-30 நிமிஷம் அந்த பலிஸ்டிக் ஏவுகணை இங்கேருந்து அங்கே ட்ராவல் ஆகும் அப்படின்றப்ப துருக்கி அவங்களோட பாதுகாப்பு எல்லாத்தையுமே திடப்படுத்திடுவாங்க. மற்றும் இது எந்த இடத்த போய் அடிக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து சோல்ஜர்ஸையோ இல்லை எக்யூப்மெண்ட்டையோ இவாக்குவேட் பண்ணிடுவாங்க. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ நம்மளோட ஐசிபிஎம்ஸ் ஹெல்த்தியாக இருக்குது, லான்ச்சுக்கு அப்புறமா இந்த ஐசிபிஎம்ஸ் வந்து போய் இம்பேக்ட் பண்ணுற அந்த சூழ்நிலையில் தான் எதிரிக்கு இது லான்ச் ஆகிருக்குன்னே தெரியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும், ரெண்டாவது இது அக்யூரேட்டாக இருக்கும், 100% இது ஒரு பெனிட்ரேட்டர் பாம் மாதிரி துல்லியமாக போய் எதிரியோட இலக்கை தாக்கும் அப்படின்ற அந்த ஒரு கேரண்டி நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னா வி டோன்ட் நீட் அ பாம்பர் ஏர்க்ராஃப்ட். இதர் கன்வென்ஷனல் ரோலுக்குனாலும் சரி, நியூக்ளியர் ரோலுக்குனாலும் சரி, இதுதான் ஃப்யூச்சராக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். எப்படி ட்ரோன்ஸு வாரை ரெவல்யூஷனைஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி மிசைல்ஸும் இதை கடுத்து மாற்றும் அப்படின்றது தான் எல்லாரோட எண்ணமாகவும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமர்ஷியலில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.